यजाननम भूतगणादिचेविदं गवित्तजं भूतपरक्षारपक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலார்னா மகேஷையர். நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நிறைய, அதாவது நிறைய அன்பர்கள் இப்போ எல்லாரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி கிளாஸஸில் சேர்ந்துருக்காங்க. அந்த அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து அறிமுக வகுப்பு, ரெண்டு நாள் ஃப்ரீ கிளாஸஸாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 டேஸ் கிளாஸஸாக படிச்சுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 3-4 குரூப் வந்து அந்த கிளாஸஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா. வேதிக் லைஃப், இந்த வேதிக் லைஃப்னால் வேத வாழ்க்கை, யோக சாஸ்திரம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறையா நம்மளுடைய தியான முறைகள் பற்றியும், பெண்கள் பார்த்துட்டேன்னா அவங்க வந்து எப்படி சுவாமியை வழிபடுறது, அதே போன்று எப்படி இந்த கலாச்சாரத்தை வந்து கடைபிடிக்கிறது, அதே மாதிரி இந்தந்த வழிபாடு பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கணும், எந்த மந்திரங்கள்னா வா ஜபிச்சுக்கலாம், வீட்டில் பார்த்துட்டேன்னா வருஷத்துக்கு எத்தனை தடவை பூஜைகள்லாம் பண்ணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நம்ம இந்த கிளாஸஸில் வந்து ரொம்ப அழகாக பல அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சேர்ந்து இந்த கிளாஸை நடத்தக்கூடியதாகவும் இருந்துருக்கு. அதே மாதிரி பல்வேறுபட்ட ஆன்மீக அன்பர்களும் இந்த நம்ம கிளாஸஸில் டீச்சராக இருந்து சொல்கிறதும் உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான வகுப்புகள் இன்றைக்கி நிறையா பேர் நம்மளை தொடர்பு கொண்டு சேர்ந்துட்டுருக்கா, ஏன் வெளிநாடுகளில் இருக்கிறவா கூட சேர்ந்துட்டுருக்கா. இது நம்ம வேத வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா என்ன ஆன்மீக கேள்வி, அதாவது கோயிலில் அம்பாள் இருப்பா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சுவாமி இருப்பார். இப்போ அம்பாள் சுவாமி, அதாவது மீனாட்சி சமேத சொக்கநாதர் அப்படின்னு சுவாமி இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பச்சை நாயகி சமேத பட்டீஸ்வர சுவாமி. அப்போது அந்த சமேத அந்த அம்பாள், அந்த அம்பாளுக்கு சுவாமி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போது திருப்பதி சுவாமி இருக்கார், திருப்பதி சுவாமி. அப்போ அந்த அம்பாளுடைய பெயர் என்ன? அம்பாள் கோயிலுக்கு நம்ம போயிருப்போம், நித்திய கல்யாணம் அங்கே நடக்கும், ரொம்ப விசேஷமாக நடக்கும். அந்த அம்பாள், அந்த அம்பாளுடைய பெயர் என்ன? அந்த அம்பாளுடைய பெயர்லேயே ஒரு புஷ்பம் இருக்கும். ஆக அந்த அம்பாளுடைய பெயர் என்ன? அப்போ அந்த அம்பாளுடைய பெயரை சொல்லும் பொழுதே அம்பாள் வந்து மகாலட்சுமி இல்லையா, இந்த மகாலட்சுமி மனசுக்குள்ளே வந்துடுவான். இதுதான் இன்றைய ஆன்மீகத்தால். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒருத்தர் ஒரு சுவாமிஜிட்ட போகிறேன். சுவாமி, சுவாமி என்னப்பா சொல்லு, எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள், நான் எதை பண்ணினாலும் எதிர்த்து எல்லா காரியமும் வந்துட்டுருக்கு சாமி, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சுவாமி சொன்னார், சரி நீ இப்போது எங்கேருந்து வர? நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், உங்ககிட்ட கேட்டுன்னு தான் போகணும்னு சொல்கிறேன். சார் வா என் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆசிரமத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு போகிறேன். கடற்கரைக்கு போய் அங்கே இருக்க ஒரு போட் இவரை கூப்பிட்டு, வாப்பா ஏறி உட்காரு, எங்களை ஒரு ரவுண்டு கூட்டின்னு போகிறியா? சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஏறேன். ரெண்டு பேர் ஏறும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த கடலில் அப்படி அழகாக இப்படி போயின்னு இருக்கு. அப்போ அவர் கேட்டார், ஏப்பா இந்த போட் எங்கே போகிறது தெரியுமா, உனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். சாமி எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படி மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும், இதுதான் தெரியுது. நல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, நீ இந்த கடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் அலைகள் வருது, அந்த அலையை எதிர்த்துட்டு இந்த போட்டு அழகாக இவர் ஓட்டுற. ரெண்டாவது பார்த்துட்டுனா அந்த அலை வரும்போது மேலே ஏறுறோம், கீழே போகிறோம், இந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும். எதிர்த்து நிறையா விஷயங்கள் வரும், அதை தாண்டி நம்ம போகணும். அப்படி போகும்போது அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன் நிச்சயமாக மனிதர் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ரெண்டு. மூணாவது, இந்த கடலுக்கு கீழே பார்த்துட்டேன்னா மண் இருக்குது, அதாவது தரை இருக்குது, அந்த தரையை தாண்டி கடந்து தான் நான் போகிறேன். இதற்கு கீழே எத்தனையோ கடலுக்குள் இருக்கக்கூடிய செடிகள், அதாவது அந்த செடிகள் இருக்கும், பொருட்கள் இருக்கும், சங்கு இருக்கும், அதேமாதிரி மீன்கள் இருக்கும், அதற்கு மேலாக தாண்டி போகிற வாழ்க்கையில் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தாண்டித்தான் செல்லாகணும். அப்படி சென்றால்தான் நிச்சயமாக உனக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ ஏற்பட்ட இந்த கஷ்டங்களை தாண்டி போனதான் வர்றதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஸ்டடி அவர் கேட்கும்பொழுது இந்த சுவாமிகிட்ட அப்படியே நமஸ்காரம் பண்ணாராம். எனக்கு தெரிஞ்சிடுது சாமி, வாழ்க்கைனா இது அத்தனையும் இருக்கும் தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகப்படாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தடைகள், பிரச்சனைகள் நிறைய எதிர்த்திருப்பா. சில பேர் உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, சில பேர் உங்கள் கூடவே இருந்து குழிபறிப்பா, எல்லாமே இருக்கும். அத்தனையும் தாண்டி நம்ம மனசை திடகாத்திரமாக வச்சா
நிச்சயம் உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வெற்றி வெற்றியை கொடுக்கும் அப்படினு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான இந்த குட்டி ஸ்டோரி பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 8/7/2020 சார்வரி வருஷம் ஆனி மாதம் 24ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இன்றைய திதி திருத்தியை காலை 10 மணி 42 நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் கடக ராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உரிய நாள் சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா ஆக பிள்ளையார வேண்டிறது அவ்வளோ விசேஷம் பிள்ளையார வேண்டிறது அவ்வளோ சிறப்பு சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி நிறையா பேர் பார்த்துட்டெல்லாம் வீட்டில் பிள்ளையாரை பார்த்து நகைப்போம் இவரா அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் கேளி பேசின காட்டி சந்திரனுடைய அழகே போயிடுது இல்லையா அந்த மாதிரி யாருமே சில பேர் சொல்லுவாள் பிள்ளையாராட இருக்கேன்னு சொல்லுவாள் தயவு செய்து அதை சொல்லவே கூடாதுன்னு சொல்ல ஆக இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி வீட்டில் வந்து குழக்கட்டை வைங்க சாயந்தர நேரத்தில் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அருகம்புல் தூர்வா பில்வம்னு பேர் அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க பிள்ளையாரை பூஜை பண்ணுங்க அற்புதமான பலன்களை கொடுப்பார் அற்புதமான பலன்கள் என்னென்ன வேண்டோம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருங்க எல்லாத்தையும் முதற் முதற் கடவுள்னு சொல்லுவோம் பிள்ளையாரை முதற் முதற் கடவுள்னு சொல்லுவோம் நம்ம இந்துக்களின் பண்டிகையில் ரொம்ப விசேஷமானது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இந்த முதற் முதல் கடவுளுக்கு ரொம்ப விசேஷமானது பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி உலகமே கொண்டாடக்கூடியது எந்த கோயில் சார் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் தான் உலகமே கொண்டாடக்கூடியது ஆக உபரி அதாவது விசேஷம் இருந்ததுன்னா அதுக்கு உபரி விசேஷம்னு ஒன்று இருக்கும் இந்த உபரி விசேஷம் சதுர்த்தி மாதம் ரெண்டனும் வருது சுக்ல சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி அவ்வளோ விசேஷம் ஆக பிள்ளையாரை வேண்டுங்க அற்புதமான பலன்களை அள்ளி 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 தரும் ஆக இன்றைய தினம் சாயந்தர நேரத்தில் தூர்பாவில் அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி குழக்கட்டை வச்சு நைவேத்தியம் சார் குழக்கட்டை தெரியாது அப்பம் தெரியாது அவில் வீட்டில் இருக்க சர்க்கரை இருக்குது சார் அப்போ அவிலும் கரும்பு சர்க்கரையும் வச்சு நைவேத்தியம் பண்ணும் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தோப்பு கர்ணம் விட்டு குழந்தைகளை வந்து நமஸ்காரம் பண்ண வச்சு தீபாவளி காமிச்சா அவ்வளோ விசேஷம் இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவா நட்சத்திர பிறந்த நாள் கொண்டவாள் புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ராசி பலன் எப்படி இருக்குது பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களே இன்னைக்கு நல்லது எதிர்மறையானது ரெண்டுமே மாறி மாறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவாவா ஜாதகத்தை பொறுத்து இருக்கு ஆனால் பொதுவான இன்னைக்கு விசேஷகரமான நாள் என்ன சார் விசேஷகரமான நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்றைய தினத்தில் அற்புதமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்கும் ஆனால் சாயந்தரம் 4-6 உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கவா வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவா புதிய ஒரு தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கவா அதே மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன் சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா ஒரு நபர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக வரத்துக்குனாலதாக இருந்துகிட்டு இருக்கும் மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சீக்கிரம் சில முன்னேற்றமான செய்திகள் கூட இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவா கூட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வரத்துக்குள்ளான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது சாயந்தரம் வேலையில் காலையில் சில காரியங்கள் நல்லது இருக்கும் சில காரியங்கள் எதிர்மறையாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேர்களை ஒரு சில காரியங்கள் இருந்தால் அந்த காரியங்கள்ல பயம் ஜாஸ்தி வரும் ஒருவேளை தோல்வியாக எடுத்துனா ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுத்துனா ஒருவேளை ஜெயிக்கலைன்னா எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அதற்கு எல்லையே கிடையாது நிறைய யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது அதனால் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடணும் அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க வர்றது வரட்டும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வாங்க சாயந்தரம் 6-8 மணிக்குள்ளே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் பேசாதவங்ககிட்ட பேசக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் வெளியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி பேசிட்டு இருந்தால்
அது யாராவது ரெஃபரன்ஸ் மூலமா ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்கள், ஒரு காரியம் நடக்கணும்னா ரொம்ப ஆர்வத்தோட இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல இருக்கு. 10 ல இருந்து 12 மணிக்குள்ள பூர்வீக சொத்து சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, இடமாட்டம் சம்பந்தமா, விரயம் சம்பந்தமா, மருத்துவம் சம்பந்தமாக ரொம்ப மருத்துவமனையில் இருந்துருக்கோம். உடல் ஆரோக்கியம் பெற்று வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் நோயில் ரொம்ப சிரமப்பட்டுருந்த வாழ்க்கை இப்போ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக உத்தியோக விஷயங்களில் தடை இருந்த காரியங்கள் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எதையும் ஆர்வத்தோடு கற்றுண்டு நான் இதை கற்றுக்க போகிறேன், அதை கற்றுக்க போகிறேன், நான் வந்து மந்திரங்கள் படிக்க போகிறேன், நான் வந்து யோகா படிக்க போகிறேன்னு போன்ற அனைத்து விஷயங்களும் டேக் கேர் பண்ணிப்பேன் சார். எவ்வளோ கஷ்டப்படுறது குடும்பத்துக்காக, ஆனால் எனக்கு ஒரு பதிப்பே கொடுக்கறது கிடையாது. எதுக்கு? நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு உண்டான பலன் இறைவன் கொடுப்பாராங்க. கவலையே படாதீங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். யார்ட்டையாவது பேசும்பொழுது, ஏதாவது சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். தொழில் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, ஒரு நல்ல விஷயம் சம்மந்தமாக ரொம்ப குழப்பம் இருந்தவா சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாம். ஓரிரு நாள் கழித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது என்னை எதிர்த்து பேசினாலும் மற்றவா சொன்னோன்னா டக்குன்னு நம்பிடாதீங்கோ, அதை பற்றி தீர யோசிச்சு பாருங்கோ, இல்லை கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் விடுங்கோ, உங்களுக்கு அது புரிய வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 5. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசினியர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து பண்ணுவேன். இருப்பினும் சில காரியங்கள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 1-4 முறை யோசிச்சுக்கணும். 12 மணிக்குள்ளே நம்ம பிரயாணம் பண்ணுறோம். பிரயாணம் பண்ணும்பொழுது யாராவது எதிர்த்தாப்பில் வரோம், டக்குன்னு திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே குறைச்சிக்கிறது நல்லது. ஒரு பொருளை காணும், கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது சத்தம் போட்டுறாதீங்க. ஏன்னா தப்பு உங்கள் பேரில் கூட அடிக்கடி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மர சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி வீடு கார்பெண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஏசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில முன்னேற்றமான விஷயங்கள் வரும். நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா தடங்களாக இருந்தது சார், இனிமேல் எனக்கு சரியாக மன்னிச்சு சரியாகும், பண வரவுகள் கூடி வரும், கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருந்துருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டானதாகும். அதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, சில காரியங்களில் பார்த்திங்கன்னா சில விதமான தடங்கல்கள் வரும். ஒருத்தர் நல்லது பேசுவார், ஒருத்தர் கெட்டது பேசுவார், ஒருத்தர் பின்னாடி பேசுவா, ஒருத்தர் முன்னாடியே எதிர்த்து பேசிடுவான். இதெல்லாம் தாண்டி வந்து எதாவது பார்த்தாச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துன்னு இருக்கும். திடீர்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு திங்கிங், என்னமோ ஒன்று செல்ல சார், என் மனசில் ரொம்ப பாசிட்டிவாக படுது, இன்னும் நன்னா வருவோம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைப்பேன். அதற்குண்டான ஜோதிடர்கிட்ட கேட்குறது, உங்ககிட்ட உள்ள அபிமானிகள்கிட்ட கேட்குறது, இந்த விஷயங்கள்லாம் அவளும் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாள். சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இன்றைக்கி காலை வேலையில் பார்த்துட்டேன்னா 8-10 மணிக்குள்ளே சில பாசிட்டிவ் சயின்ஸ்லாம் இருக்கும். சில நேரம் தடங்கள் இருக்கும். அதாவது தடங்கள்னால் எப்படி சொல்லணும், ரொம்ப வெயிட்டான பொருட்கள் தூக்குறது, முடியாத விஷயத்தை பண்ணுறது, ஏன்னா ஒரு குருவே இல்லாமல் நான் இதை கற்றுக்கிறேன், அதெல்லாம் பண்ணப்படாது, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா காரியங்களும் உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமத்தை தாண்டி நல்லது வரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துலாராசி என்பவர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்குங்க, அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 வந்துடுவேன். மதியம் 12-2 மணிக்குள்ளே பார்த்துட்டேன்னா எதிர்பார்த்த நபர் டக்குன்னு ஃபோன் பண்ணுவாள். அதே மாதிரி நீங்கள் அவள்கிட்ட குடும்பம் கேட்டுருது, அவள் குடும்பத்தில் இருக்க விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பருந்துக்கிறது, பாப்பா பரவாயில்ல நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது. அதுமாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளே எதிர்மறையாக இருந்துருக்குவா, பேசாத இருந்துருக்குவா, அவள் விசேஷத்துக்காக உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதெல்லாம் நடக்காது நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, என் கூட தான் இருந்துருந்தான், இப்போ பார்த்தா பெருசாகிட்டான், பெரிய வேண்டாம், நான் இப்படியே இருந்துருக்கேனே, கவலையே படாதீங்க. நேரம் வரும், காலம் வரும், எல்லாமே மாறும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இது. டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு இந்த காரியமெல்லாம் பண்ணி இப்படி ஆகிடுது, இனிமேல் அப்படி கிடையாது. நிதானமாக இருந்து யோசித்து சில காரியங்களை பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள், குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும். அதுமாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தால் தான் சார் எல்லாம் மதிப்பாக, இல்லைன்னா எடுத்து பேசுவாள். அது எனக்கு தெரிஞ்சது தான் சார், அதனால் எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு பிடி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்.
அதுமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான மனசில் வந்துட்டுருக்கும். புதிய விஷயங்கள் கற்றுக்கணும், அதன் மூலமாக நம்ம செயல்படுத்தணும், இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும். பின்னாட்களில் நிறைய பேர் நம்மளை சார்ந்த, உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்ததுன்னா அதை சார்ந்த ஆட்கள் கூட பழக்கம் வச்சுக்கிறது, டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தோம், அதை சார்ந்த நண்பர்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக வெற்றியானவங்கள்கிட்ட அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. ஆனால் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிறவாக்கிட்ட நிறையா பேர்ட்டு இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். இன்றைக்கி 4 to 6 o'clock நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்கள் உங்கள்கிட்ட எழுத்திருந்துருவா, உங்கள்கிட்ட சமாதானமாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். என்னடா இப்போ சமாதானமாக பேசிகிட்டு இருக்காரு, ஒரு ஃப்ளாட்டில் இருந்து அந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ப்பேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் யாரோ மூலம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்ச நாள் அதை மனசில் போட்டு உட்காந்துருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்து போ அதை பேசிகிட்டே இருக்கட்டும், அவள் அப்படி தான் பேசுவா, நம்ம பாட்டுக்கு நம்ம செயலை செய்வோமே அப்படின்னு யோசிப்பேன். இதை முந்தையே பண்ணியிருக்கலாமே, இப்போ அதை யோசனைகள் நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி சிறு பிரயாணம் போன்ற பிரயாண காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்குண்டானதாக இருந்திருக்கும். தடங்கள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு சகோதர சகோதரிக்கு திருமணம் வேலை போன்ற நல்ல காரியத்துக்காக முயற்சி பண்ணும்போது உங்களுடைய பங்களிப்பு அதில் நிறையா இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு தனுராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மரராசி நேர்களே, அப்பப்போ சில காரியங்கள் யதார்த்தம் மறதிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அது மாதிரி இருந்துருக்கும். ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அச்சோ மறந்துட்டேனே, 10 to 11 o'clock இங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன் மறந்துவிட்டேனே. நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பேன், அந்த பர்ஃபெக்டில் கொஞ்சம் இன்றைக்கி மாறுதல் இருக்கும். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் முந்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எல்லாம் கரெக்டாக நடந்தது, பேசாமல் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சபோது எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்ருக்கும். அதே மாதிரி கணவன் சில விஷயங்கள் மனைவி ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறது, அதே மாதிரி மனைவி சில விஷயங்கள் கணவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அது மாதிரி வெவ்வேறு கருத்துக்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு சண்டை நம்ம சாப்பிடாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா வயிற்றுக்கு நம்ம காயவே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றது நல்லது தான். இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் விருப்பமான விஷயங்களை எடுத்து செய்து அந்த விருப்பமான விஷயங்களுக்கு யாராவது பங்கம் அழிச்சா அப்போதைக்கு கோச்சிக்கிறது கொஞ்ச நேரத்தில் மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசினியர்களே, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், தப்பே வரப்படாது சார். சார் அதாவது இவா சொல்கிறா வா சொல்கிறா எல்லாத்தையும் கேட்கலாம், கேட்குறதுனால தப்பு கிடையாது. கடைசியில் அந்த பிரச்சனை வரும்போது இவா யாருமே இருக்க மாட்டான், அதனால் நான் தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறத கேட்பேன், உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்வேன். அதே மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணிவிட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் இதை பண்ணினா ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுட்டே அமைதியாக இருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். அதெல்லாம் முந்தைய மாதிரி யதார்த்தமாக இருக்கப்படாதுப்பா, யதார்த்தமாக இருந்தோம்னா இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும். நல்லது தான், தப்பே கிடையாது. ஏன்னா நல்லது பண்ணும்பொழுது அதை மனசில் வச்சுட்டு அவள் உங்களுக்கு திருப்பி பண்ணான்னா தப்பே கிடையாது, நல்லது பண்ணியோ பிரயோஜனம் இல்லைன்னா என்ன. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் புதிய பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சு, பெரிய அதிகாரிகள் கொடுக்க பேசு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு காரியம் நினச்சின்னு இருக்கோம், அந்த காரியம் டக்குன்னு நடந்துருது, ஒரு ப்ளஸ்ஸு இடம் வாங்கினேன் சார் டக்குன்னு, அதற்குண்டான சோர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க, அதுக்குண்டான வருமானங்கள் கூடி வருது. சார் நம்ம வீடு வாங்கினோம் சார், அதற்குண்டான வருமானங்கள் கூடி வருது, அதுக்குண்டான சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு. யாராவது ஒரு மூலமாக உதவி செய்கிறது, நான் வெறும் இடத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், வாகனத்துக்கு இருக்கலாம், பல விஷயங்களுக்கு இருக்கலாம். சரி இதெல்லாம் இருக்குது, ஆனால் உங்கள் முயற்சிங்கிறது தேவையில்லையா, அந்த முயற்சியை மனசுக்குள்ளே யோசித்து வச்செல்லாம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நேரம் காலம் எனக்கு சரியில்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, அற்புதமான காலகட்டம், முயற்சி செய்தால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இருந்துருக்கும். அதனால் வெற்றி என்பது உண்டு, நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் வர எதிர்ப்புகளுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பழனி ஆண்டவர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பிராயஸ்தம், தாந்திரிக பிராயஸ்தம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சார் யானைக்கண்ணு சொன்னில் நாங்கள் போட்டு பார்த்தோம், எங்கேயுமே கிடையாது சார், உங்களது மட்டும்தான் சார் இந்த யானைக்கண்ணு வந்திருக்கா, அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்லியிருக்கா சார். சரி இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு பிராயஷ்சித்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ராமர் வந்து எந்த திதியில பிறந்திருக்கார் அப்படின்னு கேட்டா நவமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சரி இந்த திதிகளுக்கு உண்டான விசேஷம் அதாவது ஒருத்தர் இருக்கும்போது நட்சத்திரம் தான் பார்க்கணும்னு சொல்லுவா இருப்பினும் அமாவாசையில பிறந்த அந்த பலன்கள் இருக்கு அதே மாதிரி அஷ்டமில பிறந்த அந்த பலன்கள் இருக்கு சதுர்த்தியில பிறந்த அந்த பலன்கள் இருக்குன்னு பலன்கள்ல ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு சரி இன்னைக்கு இந்த திதி அதாவது நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க திதினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சூரியன் சந்திரன் இதோட டிஸ்டன்ஸ் அதாவது இதோட அந்த தூரத்தை கணக்கிடுவது தான் திதி அப்படினு பேரு நல்லா கேட்டுங்க சூரியன் சந்திரன் இதோட டிஸ்டன்ஸ கணக்கிடுறது தான் நம்ம வந்து திதி அப்படினு பேரு ஃபர்ஸ்ட் வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கறத பாத்துக்கோங்க வளர்பிறையில பிறந்திருக்கலா தேய்பிறையில பிறந்திருக்கலா அப்படினு பாத்துக்கோங்க ஒரு விரல் கணக்கு வெச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒன்னு கட்டை இல்லனா ஒரு பெரிய காடா துணி சார் எங்களுக்கு காடா துணி இல்லனா ஒரு பெரிய தாம்பாளம் அந்த தாம்பாளத்துல எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சூரியன் சந்தனத்துல நீங்க வரையுங்க சூரியனை சந்தனத்துல வரையுங்க சந்தனத்துல வரையுங்க சார் இதெல்லாம் பரிகாரங்கள்ல இருக்கா நான் சொல்றது பாருங்க கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கும்போது பாலாலயம் பண்ணும்போது பாத்துட்டேன்னா அந்த கொடிமரம் ஏத்தும்போது துணியில வரையறது நீங்க பாத்துるபேன் முருகர் கோயில வந்தனா மயிலும் வேலும் வரையறத நீங்க பாத்துるபேன் மஞ்சள்ல வரையவா அதே மாதிரி பார்த்தா சுவாமியை பாலாலயம் பண்ணும்போது கட்டையில வரையவா இது இருக்கு அதனால சந்தனத்துல அழகா பாத்துட்டேல அப்படினு சொன்னா சூரியனை வரையுங்க நீங்க என்ன திதியில பிறந்தீல அப்படினு பாத்துக்கோங்க வளர்பிறையா தேய்பிறையா வளர்பிறையா தேய்பிறையான்னு பாத்துக்கோங்க ஒருவேளை நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கேன் அப்படினு சொன்னா அந்த சூரியனை வரைஞ்சு அந்த சூரியனுக்குள்ளேயே சந்திரனையும் வரையுங்க சூரியனை வரைஞ்சு அந்த 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 நடுவுல சந்திரனை வரையணும் நான் அமாவாசைக்கு அடுத்து பிறந்திருக்கேன் அப்படினு சொன்னா இந்த விரல் கணக்கு வெச்சுக்கோங்க அடுத்து அந்த விரல்ட்ட அந்த சந்திரனை வரையுங்க நான் அடுத்து த்விதியையில பிறந்திருக்கேன் பிரதமைக்கு அடுத்து துதியில த்விதியையில பிறந்திருக்கேன் அப்ப 1 2 ரெண்டு விரல் வெச்சு மூணாவது வரையுங்க நான் வந்து த்ரிதியையில பிறந்திருக்கேன் 1 2 3 மூணாவது இடத்துல மூணாவது விரல் வைக்கும்போது அந்த இடத்துல சந்திரனை வரையுங்க அடுத்து நான் சதுர்த்தியில பிறந்திருக்கேன் 1 அதாவது சூரியனுக்கு பக்கத்துல சூரியன் இருக்கு சூரியனுக்கு பக்கத்துல 1 2 3 4 நாலுன்னு விரல் வெச்சிருக்கிற இடத்துல சந்திரனை வரையுங்க அப்படி நான் பஞ்சமியில பிறந்திருக்கேன் 5ங்கற இடத்துல சந்திரனை வரையுங்க 6ங்கற இடத்துல சந்திரனை வரையுங்க இப்படி நீங்க வரையுங்கிறது ரொம்ப விசேஷமா இருந்துருக்கும் சோ இது வந்து ஒரு பக்கம் சரி இது வந்து நான் வளர்பிறைக்கு சொல்லிட்டேன் சப்போஸ் தேய்பிறையா இருந்தா என்ன சூரியனுக்கு அப்புறம் சொன்னேன் இல்லையா சூரியனுக்கு முன்னாடி தேய்பிறையா இருந்ததுனா சூரியனுக்கு முன்னாடி 1 2 அப்படி போயிருங்க வளர்பிறையா இருந்ததுனா சூரியனுக்கு அப்புறம் இதை வந்து அழகா வரைஞ்சு விட்டு உங்களுக்கு கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து வெச்சுக்கோங்க புஷ்பத்தை எடுத்து வெச்சு சூரிய பகவானுக்கு பூஜை அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு பூஜை நீங்க மூணாவது அந்த விரல் வச்ச இடத்துல சந்திரனுக்கு வச்சிருக்க இல்லையா அந்த திதி அந்த திதி அந்த சந்திரனுக்கு பூஜை பண்ணால அந்த திதிக்கு போய்டும் ஆக இது நல்லா வேண்டிந்து பகவானே நான் எடுத்த காரியங்கள் நல்லபடியா வரணும் நான் பிறந்த இந்த திதி அடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணும்போது உங்க நட்சத்திரம் பேர மனசுல நினைச்சுக்கோங்க இந்த நட்சத்திரம் எனக்கு உபயோகமா இருந்துருக்கும் இது நான் சொன்னது போறான் தாந்திரீக பிராயச்சித்தம் நான் சொன்னது போறான் தாந்திரீக பிராயச்சித்தம் வைதிக பிராயச்சித்தம் கிடையாது அதனால இத பண்ணி பாருங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்துல திதி அந்த திதிக்குண்டான நீங்கள் பிறந்த திதி பிறந்த திதிகளுக்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் நம்ம பார்த்திருக்கோம் இது ரொம்ப விசேஷமான பலன்களையும் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்துட்டோம் மனசுல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நான் ஏதாவது ஒரு காரியத்துல வெற்றியான சார் முருகப்பெருமான வேண்டுங்க எல்லா காரியங்களும் வெற்றியாகும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோக்குறான் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்